गाइस दिस इज नेहान एंड वेलकम बैक टू अनदर वीडियो सो இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த வீடியோட கண்டென்ட் அதாவது இந்த வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்றது வந்து என்னோட ஐடியா கிடையாது சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க சோ அவங்களுக்காக நான் பண்றேன் அண்ட் அவங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா தினேஸ்வரன் இந்த வீடியோ அவங்களுக்காக தான் சோ இவங்களோட क्वेश्चन என்ன அப்படிங்கறத நான் இங்க வைக்கிறேன் பாருங்க சோ இதே क्वेश्चन வந்து இன்னொருத்தரும் வந்து கேட்டா இருக்கமாண்ட்ல எக்ஸாட்டிக் பெட் வந்து லீகலா இல்லீகலான்னு சொல்லிட்டேன் சோ எக்ஸாட்டிக் பெட் இந்த மாதிரி பெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்னேக்கா இருக்கலாம் பைத்தனா இருக்கலாம் देन मुल्ला मंडरिया இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வித்துக்கிட்டு தான் இருக்காங்க சேல் ஆகிட்டு தான் இருக்கு பட் இது எல்லா எக்ஸாட்டிக் பெட்டுமே தமிழ்நாடுக்குள்ள வந்துட்டு செல்லும் அப்படி சொல்ல முடியாது ஒரு சில எக்ஸாட்டிக் பெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைசென்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் அந்த லைசென்ஸ்க்கு தனியா வெப்சைட்டும் இருக்கு சோ எல்லா எக்ஸாட்டிக் பெட்டும் லீகல்னு சொல்ல முடியாது few exotic pets are legal இன்னொரு क्वेश्चन முக்கியமான क्वेश्चन இதுதான் வரையில கேட்டது மிஸ்டர் தினேஸ்வரன் சோ என்ன கேட்டாங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாடிக் பெட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ராட் குடுக்குறதா இருக்கட்டும் ராட்லாம் உயிரோடே குடுக்குறாங்க இந்த மாதிரி லைஃப் ஃபீட் பண்றது லீகலா இல்லீகலா அப்படிங்க கேட்டாங்க சோ அதுக்கான விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மெயினா சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸான அனிமல்ஸ் அப்படினு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்துட்டு கேட்டகரி 1ல வச்சிருக்காங்க இந்த கேட்டகரியில இருக்க அனிமல்ஸை ஹண்ட் பண்ணக்கூடாது அதே மீறி பண்ணா அவங்களுக்கு பெனால்டிஸ் இம்போஸ் பண்ணப்படும் அப்படினு சொல்றாங்க அந்த அனிமல் கேட்டகரியில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் டைகர் பிளாக் பக் தென் ப்ளூ வேல் டால்பின்ஸ் சீட்டா கிளவுட் லியோபர்ட் ஹார்ன்பில்ஸ் அண்ட் இந்தியன் கேசல்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஐட்டம்ஸ் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அண்ட் ஈவன் டைகர் ஹிமாலயன் பிரவுன் பியர் ஹிமாலயன் கரடிக்குட்டி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி 1ல வருது சோ கேட்டகரி 1ல வந்து பாத்தீங்கன்னா ரிகோரிஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தாங்க கேட்டகரி 2ல வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அந்த ஹை ப்ரொடக்ஷன் கொடுக்குற அனிமல்ஸ்லாம் என்ன அண்ட் இந்த ஹை ப்ரொடக்ஷன் கொடுக்குற இந்த அனிமல்ஸ்லாம் யாரும் விக்க கூடாது இந்த ட்ரேடும் நடக்க கூடாது இந்த அனிமல்ஸ் டீல் பண்ணி அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்க அனிமல்ஸும் சரி செகண்ட் கேட்டகரியில இருக்க அனிமல்ஸும் சரி ஹன் பண்ண கூடாது அதாவது அந்த விலங்கு கொண்டா அவங்க உயிரை காப்பாத்த முடியும்ன்ற பட்சத்துல நீங்க அந்த விலங்கு கொல்லலாம் மித்தபடி நீங்க அதை வேட்டையாட கூடாது அப்படின்றத நீங்க சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த செகண்ட் கேட்டகரியில வர விஷயம் அனிமல்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபாக்ஸ் காஷ்மீரி ஃபிளையிங் ஸ்குரில் அண்ட் காஷ்மீரி ஃபாக்ஸ் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய அனிமல்ஸ் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில ஒரு சில அனிமல்ஸ் சொன்னா இல்லையா அந்த அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கு அலோட் கிடையாது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அண்ட் இப்ப நம்ம பார்க்க போறது தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரி சோ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரி அளவுக்கு டேஞ்சரான என்டேஞ்சரான ஒரு ஸ்பீசஸ் கிடையாது இப்போ இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரியில இருக்க ஸ்பீசஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்பீசஸ் தான் அண்ட் பெனால்ட்டி அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி அண்ட் செகண்ட் கேட்டகரி சொன்னோம் இல்லையா அந்த கேட்டகரி கம்பேர் பண்றப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரியில கம்மி தான் சொல்றாங்க ஓகே இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரியில என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு எக்ஸாம்பிள் ஃபிளையிங் ஃபாக்ஸ் ஸோ நான் ஃபிளையிங் ஃபாக்ஸ் சொன்னது நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேட்டகரியில சொன்னது கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில சொன்னது இந்தியன் ஃபாக்ஸ் காஷ்மீரி ஃபாக்ஸ் அண்ட் ஃபிளையிங் ஸ்குரில் சொன்னேன் அண்ட் இங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரியில சொல்றது ஃபிளையிங் ஃபாக்ஸ் தென் மலபாரி ட்ரீ டோட் ஸோ மலபாரி ட்ரீ டோட்னா ஒரு தவக்கால இன மாதிரி தவள மாதிரி இருக்கும் அதான் வந்துட்டு அவங்க மலபாரி ட்ரீ டோடுன்னு சொல்றாங்க ஸோ அது மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் வந்துட்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேட்டகரியில வருது இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்போ ஃபைனலாக ஃபிஃப்த் கேட்டகரியில தான் மிஸ்டர் தினேஸ்வரன் கிட்ட ஒரு விஷயம் வருது அது லைஃப் ஃபீடிங்க்கு ராட் இதெல்லாம் உயிரோட கொடுக்குறாங்க இல்லையா அதெல்லாம் லீகலா இல்லீகலா கேட்டிருந்தாருல அதுக்கு ஒரு ஆன்சர் இங்க தான் இருக்கு ஸோ லைஃப் ஃபீடிங்க்கு கொடுக்க சொன்ன ரேட்டை ஹண்ட் பண்ணால் தப்பு இல்லைன்னு ஃபிஃப்த் ஷெட்யூல சொல்லியிருக்காங்க ஸோ இதே ஃபிஃப்த் ஷெட்யூல்னு சொன்னேன்னா இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டகரி 1, 2, 3, 4 சொல்லிட்டு வந்தேன் இல்லையா அதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பட் அது எல்லாமே ஷெட்யூல்ஸ் ஸோ நான் கேட்டகரின்னு சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஷெட்யூல் எடுத்துக்கோங்க ஸோ நான் கேட்டகரி 1னு சொன்னது ஷெட்யூல் 1 கேட்டகரி 2னு சொன்னது ஷெட்யூல் 2 அண்ட் கேட்டகரி 3, 4னு சொன்னது ஷெட்யூல் 3 and 4 அண்ட் கேட்டகரி 5 அது இப்போ பேசியிருக்கு ஷெட்யூல் 5 ஸோ ஷெட்யூல் 5 தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்கு இந்த ஃபிஃப்த் ஷெட்யூல்ல எந்த அனிமல்ஸ்ல ஹண்ட் பண்ணா தப்பு இல்ல சொல்லிக்காங்கன்றத பாக்கலாம் மைஸ் ராட் காக்கா க்ரோ அண்ட் பவல்ஸ் அனிமல்ஸ்ல ஹண்ட் பண்ணா தப்பு இல்ல சோ லைஃப் ஃபீடிங் கொடுக்கற தப்பு இல்லன்றதான் சொல்லிக்காங்க இந்த எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் வளர்க்க விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெட் ஆக்ட் இல்லையா அதாவது பெட் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் கேட்ஸ் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் ஓடி நீ போயிட்டாங்க எக்ஸாட்டிக் பெட்ஸ் அளவுக்கு எடுத்துட்டு போகல இன்னும் மேபி இன் ஃபியூச்சர்ல எக்ஸாட்டிக் பெட்ஸ்க்கு வந்து லாஸ் வரலாம் அதுக்குன்னு ஒரு ஆக்ட் பாஸ் ஆகி இப்ப நான் சொன்ன விஷயம்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு எந்த லால கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த லால தான் வந்துட்டு அந்த ஆக்ட்ல தான் இந்த விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல மொத்தம் 6 ஷெட்யூல் இருக்கு 5 ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் ஓரியன்டா இருக்கு தென் 6th ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸுக்காக ஒரு ஷெட்யூல ஒதுக்கி வச்சிருக்காங்க அதான் 6th ஷெட்யூல் ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோ கண்டென்ட் பண்ண சொன்ன மிஸ்டர் அந்த ரெண்டு பர்சன்ஸ்க்கும் வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பண்ண சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தாட் கொடுத்துருக்கீங்க ஸோ அதனால் எனக்கும் எக்ஸைட்டடாக இருந்துச்சு சரி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் உங்களுக்கும் வேறு யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்காத ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா
இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கணக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், ஐ மீன் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பிக்கப் பண்ண முடியுமோ பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் ஆல் இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தட், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட். சே நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை.